ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நிலா ரசிகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிலா ரசிகன் தமிழ் டியூட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா, அக்விஸ் கம்பெனியோட ப்ளகின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அக்விஸ், இந்த அக்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்கான ஏகப்பட்ட ப்ளகின்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளகின்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மூசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளகின்ஸ் வந்து ஒரு 24 வகையான ப்ளகின்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு 5 ப்ளகின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம அக்விஸோட சீரியஸை நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி அக்விஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து காட்ட போகிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அக்விஸோட ப்ளகின்ஸ். ஓகேங்களா, ஒரு 24 ப்ளகின்ஸ் இருக்குது. அக்விஸ் ஏர் ப்ரஷ், ஏர் ஷூட், ஆர்ட் ஒர்க், இந்த பக்கம் சார்கோல், கலரேஜ், டிகோடர், இன்னும் ட்ராவல் சொல்லி நிறைய இருக்குது. இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்களும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேக்கப் டூல்ஸு, ஆயில் பெயிண்ட்டு, போஸ்டர்ஸ், ஸ்கெச்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரீடச் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ அங்கே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏர் ப்ரஷ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது ஒரு பேயபிள் சாஃப்ட்வேருங்க, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆர் ஷூட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஆர்டிஸ்டியூட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்ததாக இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆர்ட் ஒர்க். அடுத்ததாக சார்கோல். அடுத்ததான் டி கரெக்டர் தேவையில்லை, ட்ராவ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட ப்ளகின்ஸ் எல்லாமே டேரக்டர் எல்லாமே கரெக்டாக அதுவே எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண மட்டும் போதும். அடுத்ததான் அக்விஸ் என்ஹான்சர். அடுத்ததாக நம்ம தேடி பார்க்க போகிறது மேக்கப் அண்டு நேச்சுரல் ஆர்ட் போட்டுக்கலாம். நேச்சுரல் ஆர்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்ததாக ஆயில் பெயிண்ட். ஸோ இந்த ப்ளகின்ஸ் எல்லாமே 7 CS3 அடுத்து CC வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அடுத்ததான் அக்விஸ் பேஸ்டல் ஸ்கெட்ச் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் எது கொடுக்குறாங்கன்னா, பெயிண்டிங் அண்டு ஸ்கெட்சிங் அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு தகுந்த எல்லா விதமான ப்ளகின்ஸும் இதில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஒரு தேவையான ஆர்ட் ஓரியன்டான ப்ளகின்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோஷாப் லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோஷாப் லான்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம படங்களை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 4 படங்களை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில். ஃபஸ்ட் நான் ஃபில்டர் வந்துக்கிறேன். ஃபில்டர் அண்ட் அக்வேஸ் அந்த ஆர்ட் ஒர்க். ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டேன்.
ஃபஸ்ட் நான் ட்ரை இட் கொடுத்துக்கிறேன். நான் இதை ஆக்டிவேட் பண்ணலை இல்லையா, ஸோ அதனால் ட்ரை இட் கொடுத்துக்கிறேன். நான் திரும்பவும் ட்ரை இட் கொடுத்துட்டு ஜஸ்ட் படத்தை ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கிற ஏரியாவில் மட்டும் நம்ம கவனிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இதை நம்ம ப்ரீசெட்டில் போயிட்டு நம்ம மாற்ற போகிறோம். ஓகேங்களா, ப்ரீசெட்டில் அக்விஸ் டிஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா அக்விஸ் ஸ்ட்ராங் ஸ்ட்ரோக்ஸ், அடுத்து லாங் ஸ்ட்ரோக்ஸ், அடுத்து ட்ரை ப்ரஷ், லைட் ஸ்ட்ரோக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ப்ரீசெட் கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா படத்துக்கும் ஆப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி செட் பண்ண படத்துக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாங் ஸ்ட்ரோக்ஸ் செலக்ட் பண்ணுறேன், இல்லை ட்ரை ப்ரஷ். ஓகே, இந்த ட்ரை ப்ரஷ் வச்சுட்டு அதோட சைடில் இந்த பெயிண்டிங்கோட பராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஆப்டாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கோட கவுச்சர் ஓகேவா, ஒரு ரியலிஸ்டிக்கான மேனுவல் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நார்மல் சைஸ் போட்டால் பெருசாக ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ இதில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட் புட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஒரு 20-30 அபவ், இதுக்கு மேலே போனீங்கன்னா தான் பார்க்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான பெயிண்டிங் மாதிரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தான் இந்த ஸ்ட்ரோக்ஸோட இன்டென்சிட்டியை கூட்டி குறைச்சி நம்மளுக்கு படத்தில் எந்த அளவுக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட ஒரிஜினல் டெப்த்தை கெடுக்காமல் ஓரளவுக்கு மேட்சபிளாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. ஒரு மாடர்ன் ஆர்ட், ஒரு பெயிண்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட்டு இவங்கள போல ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு படத்தை ட்ரேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணுது. மேனுவல் பெயிண்டிங்கிறது அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த மேனுவல் பெயிண்டிங் நிகராக ஓரளவுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை நல்லா கொடுக்க வல்லது இந்த சாஃப்ட்வேர். இதை அடுத்தது நம்ம ஜஸ்ட்டு இன்னொரு ப்ரீசெட்டை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்னொரு படத்து மேலே ஜஸ்ட்டு அக்விஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க். நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது பெரிய சைஸ் படம் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு மேனுவல் பெயிண்டிங் போல் தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே, நம்ம அடுத்த ப்ளகின்ஸ் பார்க்க போயிடலாம். ஃபில்டர், அக்விஸ் அண்ட் சாக்கோல். சாக்கோல் ட்ரை கொடுத்துக்கிறேன். சாக்கோலும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். ப்ரீசெட் பயன்படுத்துங்க. ப்ரீசெட் பயன்படுத்தின பிறகு திரும்பவும் நம்ம டென்சிட்டி ஸ்மெஜிங்கோட ப்ரெஷர் லெவல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஒரே ப்ரீசெட்டில் நம்ம கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ப்ரீசெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மாற்றி மாற்றி செய்யும்போது ஒரு நல்ல நல்ல அவுட்புட்டை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக இல்லாமல் ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒரு சாக்கோல் எஃபெக்ட் கிடைக்குது. இந்த கிடைச்ச அவுட்புட்டை கொண்டு போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் வச்சு பிளெண்டிங் பண்ணும்போது இன்னும் ஒரு பெட்டரான அவுட்புட்டை நம்ம கொடுக்க முடியும். ஸோ வேறு ஒரு படத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை எடுத்துக்கிறேன், அக்விஸ் சாக்கோல்.
ஓகே, ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு நார்மலான மேனுவல் ஸ்கெச்சிங் பண்ணுற ஃபீலிங் கிடைக்குது. இந்த படத்தை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் லேயரோட ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போய்ட்டு பிளெண்டிங் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நல்ல அவுட் புட் கிடைக்கும். ஓகேங்களா? அதோட கூட இல்லாமல் இதோட ரைட் சைடில் ஒரு டீ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. இந்த டீ கரெக்ஷன் டேப்பில் ஜஸ்ட்டு கேன்வாஸ் டெக்ஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேன்வாஸில் எந்த வரையான உங்களுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அதோடய ஸ்கேலிங் லெவலில் கூட்டிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததான் ட்ராயிங்கில் பக்கத்தில் ஹேச்சிங்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த ஹேச்சிங்கில் ஹேச்சஸோட ஷேடோஸ் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்துக்க முடியும். அதோட ப்ரீசியஸ் லைன்ஸும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ப்ரிவ்யூ பாக்ஸை நகர்த்தி நகர்த்தி வச்சு எந்த இடத்துல ஆப்டா செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே ஓகேங்களா? பார்க்கறது ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்கெட்சிங் மாதிரி தெரியும். ஓகே, ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஃபில்டர் போய்க்கிறேன், ஆக்விஸ் அண்டு ஸ்கெட்ச். ஸ்கெட்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அவுட் புட்டை கொடுக்கும். மேனுவலாக ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற ஃபீல் இல்லாமல் இது ஒரிஜினலாக கொஞ்சம் மேனுவல் ஸ்கெட்சிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ஃபீலை கொடுக்குது. ஓகே, இதோட ப்ரீசெட் பார்த்துருவோம். இந்த ப்ரீசெட்டில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஸ்கெட்ச் ஸ்ட்ரோக்ஸ் எட்ஜஸ் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய டேப் இருக்குது. ஒரு ஒரு டேப்லையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு அவுட் புட்டை கொடுக்க முடியும் நம்மளுக்கு. ஓகே, நான் இதை ப்ளே பண்ணிடுறேன். அடுத்த படத்து மேலே ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அடுத்ததான் ஆக்வேஸ் என்ஹான்சர். இந்த என்ஹான்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமேஜை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கலர் இன்டென்சிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. ஸோ திரும்ப போகிறேன், ஆக்விஸ் அண்ட் என்ஹான்சர். ஓகேங்களா? இதில் ப்ரீசெட் போய்கிறேன். ஆக்விஸ் ஃபேண்டசி டிஹேஸ் டீட்டெயில் இன் கலர். ஸோ நம்ம அக்விஸ் பென்சில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி, அக்விஸ் ஸ்கெட்ச் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அன்ஹான்சரை யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்கெட்ச் பண்ணோம்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்கெட்ச் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த படத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கெட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையாட்டி சார்கோல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு படத்தை அக்விஸ் என்ஹான்ஸரோடு என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்கெட்ச் பண்ணுற வேலை போஸ்டரில் எது ட்ரை பண்ணாலும் இதில் பண்ணலாம். படத்தை டேரெக்டாக யூஸ் பண்ணுவேன், அக்விஸ் என்ஹான்சரில் யூஸ் படத்தை வந்து நல்லா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கெட்ச் பூஸ்டப் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே அவுட்புட் நல்லாவே கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரிமைனிங் இருக்கிற அடுத்த அக்விஸோட கலெக்ஷனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ப்ளகின்ஸோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுவது நில்ல ரசிகன். நன்றி.